வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கு பைக் 2014. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் வந்து போயிட்டுருக்கு. அந்த லாக்டவுனில் வந்து நம்ம பைக்கை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க போய் லைக்னா ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாக்டவுன் வந்து போட்டாங்க. அது வந்து 10 நாள் இருக்கலாமா இல்லை 1 மாதம் இருக்கலாம், அது வந்து தெரியல. அது வர சுச்சுவேஷனை பொறுத்து தான் லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும், நம்மளால் வெளில போக முடியாது நிறைய பேரால். அதனால் பார்த்திங்கன்னா பைக்கை வந்து எடுக்க மாட்டோம், பைக்கை வந்து அப்படியே விட்டுருவோம். அது ஒரு இடத்துல அது பாட்டுன்னு கிடக்கும். நம்ம வந்து லாக்டவுன் முடிஞ்சப்பறம் தான் அந்த பைக் எடுப்போம். அப்போ வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து நம்ம பைக் வந்து கொடுக்கும். அதெல்லாம் வந்து எப்படி வந்து தவிர்க்கலாம், அந்த லாக்டவுனில் வந்து நம்ம பைக் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக நம்ம பைக் எடுக்கும்போது எந்த ஒரு செலவும் இல்லாமல் எப்படி வந்து எடுக்கலாம், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைக்கை வந்து ஒரு வாட்டர் வாஷு இல்லை முடிஞ்சளவு வீட்லேயாவது வந்து கழுவிடணும் அந்த பைக்கை நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் வந்து சுற்றிட்டு வந்திருப்போம், அப்போ வந்து அதில் இருக்க டஸ்ட்டு அதுக்கப்புறம் மண் இதெல்லாம் வந்து அப்படியே சேர்ந்துருக்கும். ஃப்ரேம் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த மண் எல்லாமே வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் அப்படியே அந்த பைக்கை வந்து ஒரு 10 நாள்லேருந்து 1 மாதம் அது எவ்வளோ நாள் வந்து அப்படியே நிற்க விட்டிங்கன்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்சளவு வந்து பைக்கை நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் வாஷோ இல்லைன்னா கையாலையாவது வந்து பைக்கு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எந்த ஒரு டஸ்ட் எதுவுமே இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணி வந்து பைக்கை வந்து வச்சுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுமாதிரி மண் இது மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. அதனால் முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா பைக்கை வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நிப்பாட்டுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கவர் பண்ணணும் பைக்கை வந்து பார்த்திங்கன்னா. அப்படியே வந்து வெயிலில் மழையில் வந்து நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது, கரெக்டாக ஒரு கவர் வந்து அதுக்கு வந்து போட்டு வச்சிடணும். அந்த மழை வெயில் படாமல் அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்கள் பெயிண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. இதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஃபேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் யூஸ் பண்ணி பைக் வந்து ப்ராப்பராக வந்து கவர் பண்ணி வைங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் பைக் வந்து ஃபேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து தவிர்க்கலாம், உங்கள் பெயிண்ட் வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து அந்த வெயில் மழையில் இருக்கும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா உங்கள் பெயிண்ட் மொத்தமே ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பைக் வந்து நிப்பாட்டும்போது பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்டு போட்டு வந்து நிப்பாட்டுங்க. சென்டர் ஸ்டாண்ட் இல்லாதவங்களுக்கு வந்து நான் கடைசியாக சொல்கிறேன் அதை எப்படி பண்ணணுன்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டயர் வந்து இப்போ ஃபுல்லாகவே டியூப்லெஸ் தான் தராங்க முக்கால்வாசி. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் ஒரு இடத்துல நிப்பாட்டுறோம், அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ப்ரெஷர் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இல்லை பஞ்சரில் வந்து நம்ம நிப்பாட்டோன்னு வச்சுக்கலாம், அது வந்து நம்மளுக்கு தெரியாது. அது வந்து டயரில் அந்த ப்ரெஷர் வந்து அழுத்திட்டே இருக்கும், அப்போ வந்து நம்ம டயர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்டு போடுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கல் இல்லை கட்டை இது மாதிரி வச்சு விட்டிங்கன்னா ரெண்டு டயருமே வந்து கீழே படாதமாதிரி வச்சிட்டிங்கன்னா நம்ம பைக் டயர் வந்து நம்ம வந்து சேஃப் பண்ணலாம். உங்கள் பைக்கு டயர் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து இது பண்ணலாம். அதனால் பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்டு போட்டு வந்து நிப்பாட்டுறது நல்லது. இப்போ வந்து நிறைய பேர் கேட்கலாம் ப்ரோ இதில் வந்து சென்டர் ஸ்டாண்ட் இல்லையா, அப்போ நான் வந்து என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை அந்த பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பைக் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ணி விட்டுட்டு டயர் இருக்க பொசிஷன் வந்து மாற்றி விடணும். இப்போ இந்த இடத்துல வந்து டயர் வந்து கிரவுண்டில் பட்டுட்டு இருக்குன்னா நீங்கள் லைட்டாக அதை ஃப்ரண்ட்டு மூவ் பண்ணி அதை வந்து நிப்பாட்டிங்கன்னா அடுத்த இடத்துல ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். நீ அப்படி மாற்றி விடும்போது பார்த்திங்கன்னா உங்கள் டயர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். அடுத்து என்ன விஷயம் வந்து நம்ம பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேபிள் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் விட்டோம்னா அது வந்து கொஞ்சம் மக்கி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. அது இல்லாமல் அப்படியே டைட் ஆயிரும். எப்படி சொல்லணும்னா எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக ஹோல்ட் ஆன மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வரும்போது அதுமாதிரி பண்ணும்போது லைட்டாக அதை வந்து த்ராட்டில் லைட்டாக கொடுத்து பார்க்குறது, பிரேக்கு ஆக்சிலேட்டர் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும். நம்மளுக்கு இப்படி தான் அடிக்கடி பைத்தியம் பிடிச்சிரும். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலும் இந்த ஊரில் எதனை எந்த ரூபத்தில் வர்றா எந்த ரூபத்தில் போகிறான் அந்த கண்டுக்காதீங்க. ஏன் இவ்வளோ வேகமாக போகிறான்னு நினச்சிக்காதீங்க. லைட்டாக அடிக்கடி வந்து நம்மளுக்கு வந்து பைத்தியம் வந்துடும். வண்டி வந்து வேற லெவலில் இருக்குங்க. எவ்வளோ அதை போது பார்ப்போம். இங்கே வந்து ஒரு குழி வர வரணும் அப்படின்ற ரோடு வந்து கொஞ்சம் தெரியும். பார்ப்போம். 1, 15, 16, 17, 18 ஆளுனா குழி வந்துருச்சு. இப்போ கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்ம முடியும். இந்த இடத்துல தான் ஒரு குழி இருக்குது.
இதை வந்து கண்டுக்காதீங்க, நம்ம அடிக்கடி இப்படி தான் பைத்திய மாதிரி ஆயிடுவோம். சரி, டாப்பிக்கில் போகலாம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து நீங்கள் அந்த பக்கம் வந்துட்டு போகும்போதெல்லாம் அந்த ஆக்சிலேட்டர் லைட்டாக வந்து கொடுக்கறது, அந்த பிரேக்கு கிளச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைட் லைட்டாக அப்பப்போ வந்து அந்த சைடு போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை இது பண்ணிங்கன்னா அப்போ வந்து அது வந்து உங்களுக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் இருக்கும்போது அது வந்து ஜாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. முடிஞ்சளவு அந்த பக்கம் போகும்போது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு வாட்டி பண்ணதுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஜாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. அடுத்து பார்த்திங்கன்னா செயின், செயின் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே விட்டுருவோம், அது வந்து ரஸ்டாகி ரொம்ப ஜாமத்துக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி வந்து செயினை க்ளீன் பண்ணி ஒரு லூப் பண்ணி விட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து அப்படியே இருக்கும். அந்த உங்களுக்கு லூப்லாம் இருக்கனால வந்து லெஸ்ட் வந்து துருப்பிடிக்காது. நீங்கள் வந்து அப்படியே விட்டிங்கன்னா செயின் வந்து ரொம்ப ரஸ்டாகி அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக எண்ணெய், உங்கள்கிட்ட லூப் இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எண்ணெய் இது மாதிரி விட்டாலும் உங்களுக்கு வந்து அப்புறம் பைக் எடுத்து நீங்கள் சர்வீஸ் விடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா செயின் வந்து ரொம்ப ரஸ்டாகி ரொம்ப ஜாமா ஒரு மாதிரி ஜாம் ஆகிற மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட லூப் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த தேங்காய் இது மாதிரி வந்து கூட நீங்கள் வந்து விட்டுக்கலாம். ஏன்னா பைக் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே தான் நிற்க போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து செயின் வந்து இதுமாதிரி ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாம் வந்து யோசிச்சிருப்பீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன், ஏன்டா அப்போ வந்து சைட் ஸ்டாண்ட் போடக்கூடாது, சைட் ஸ்டாண்ட் போட்டால் வந்து அப்போ என்ன ஆகும்னு நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். நினச்சிருந்தால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அப்படி சைட் ஸ்டாண்ட்லேயே விட்டிங்கன்னா உங்கள் டயர் வந்து டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்க் வந்து ஒரு சைடு வந்து ப்ரெஷர் வந்து அப்ளை ஆகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து உங்களுக்கு வந்து ஆயில் சீலி இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் வந்து போடக்கூடாதுன்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் இருக்க ஆயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சைடே வந்து அப்படியே ஸ்டோர் ஆகிடும். அது நீங்கள் வந்து சென்டர் ஸ்டாண்டு போட்டால் ஈவனாக வந்து கீழே வந்து ஃபுல்லாக எல்லா பார்ட்ஸ்லேயும் வந்து கீழே இருக்கும். அதனாலேயும் ஒரு சின்ன ரீசனால் சென்டர் ஸ்டாண்டு வந்து போட சொல்கிறோம், சைட் ஸ்டாண்டு வந்து போடாதீங்கன்றோம். பெட்ரோலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே சைடாக வந்து ஸ்டோர் ஆகிடும். அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோ ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது இந்த கார் பெட்ரோண்டியெல்லாம். அதனாலேயும் வந்து நம்ம வந்து சைட் ஸ்டாண்டு போடுறது வந்து தவிர்க்க சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லை ஒரு மூணு நாலு நாளைக்கு ஒரு வாட்டியோ வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து கொஞ்ச நேரம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷமாக அது ஐடியிலேயே விடுங்க, வண்டி வந்து ரன்னிங்லேயே இருக்கட்டும். முடிஞ்சளவு வந்து இது மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டிலேருந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி இல்லை ஒரு வாட்டியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் ஓட விட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அந்த ஆயில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஜினில் சர்க்குலேட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் அப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பைக் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்கள் பைக்கை வந்து அப்படியே வந்து ஓட்டிகிட்டு போகலாம். எந்த ஒரு செலவுமே நீங்கள் வந்து வைக்க தேவையில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சைடு வரும்போது இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியாவது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பைக்கை வந்து லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி மூவ் பண்ணிட்டு இருந்தாலே போதும். உங்களோட பைக் வந்து ஆஃப்டர் லாக்டவுன் நீங்கள் அது எத்தனை மாதம்னாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த சொன்னதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு செலவுமே இருக்காமல் நீங்கள் வந்து உங்கள் பைக்கை வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன வாட்டர் வாஷோ இல்லை வந்து நீங்கள் உங்கள் பைக்கை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் உடனே எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு பெரிய செலவுமே பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து உங்கள் பைக் வந்து வைக்காது. இது மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா லாக்டவுன் இல்லை நீங்கள் வந்து பைக்கை வந்து ஒரு வாரம் நிப்பாட்ட போகிறேன் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பைக் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கும்போது வந்து எந்த ஒரு பெரிய செலவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் பைக் வந்து வைக்காது. முடிந்தளவு வந்து இதுமாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் வந்து நம்ம வந்து சொல்லிட்டோம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பைக் 20-40 அவங்க எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பைக் 20-40 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்கள் உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பி சேஃப், வெளில போகும்போது மாஸ்க் போட்டு போங்க, தேவையில்லாமல் வந்து வெளில வந்து சுத்தாதீங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கொரோனான்ற பெரிய இதுலேருந்து தப்பிக்க முடியும், பழைய மாதிரி ஃப்ரீயாக சுத்த முடியும். ஸோ இப்போ இருக்கிற இந்த கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம பழைய மாதிரி வர முடியும்.
ஸோ எல்லாரும் தேவையில்லாமல் வெளில வந்து சுத்தாதீங்க, மறக்காமல் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுங்கள் வெளில போனால், சானிடைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள், அடிக்கடி வந்து கையை வந்து க்ளீன் பண்ணுங்கள், நல்லா வெஜிடபிள் இது மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து எடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த கொரோனான்ற பேண்டமிக்கில் வந்து நம்ம தப்பிக்க முடியும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.